ஹை எல் ஆஃப் யூ, வணக்கம் எல்லாத்துக்கும். டனுவாஸ் ரேங்க் லிஸ்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். டனுவாஸ் ரேங்க் லிஸ்ட் நம்மளுக்கு எம்பிபிஎஸ் பிடிஎஸ் ரேங்க் லிஸ்ட்க்கு அப்புறம் தான் வரும். ஸோ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கனாலே நம்மளுக்கு அடுத்தடுத்து கால்நடை மருத்துவத்திற்காக, அதுக்கப்புறம் வந்துட்டு வேளாண்மை, இது எல்லாத்துக்குமே தரவரிசை பட்டியல் வந்துடும். இப்போ வொக்கேஷ்னலுக்கான கட் ஆஃப் கேட்டிருந்தீங்க. ஸோ இது போன இயருக்கான ரேங்க் லிஸ்ட் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேட்டாலுமே அவங்களே உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. டெலிகிராம்லையும் நீங்கள் எடுத்துக்கலாம் இது. ஸோ இதில் நம்மளுக்கான ஃபஸ்ட் ஃபேஸ் ஆஃப் கவுன்சிலிங்கில் 24 சீட்டுக்கு எந்த கட் ஆஃப் வரைக்கும் கூப்பிட்டாங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அந்த கட் ஆஃப் என்ன அப்படின்னு இதில் பார்த்துடலாம். மொத்தமாக ஆல் கேட்டகிரியுமே வொக்கேஷ்னலுக்கு கூப்பிடுவாங்க. உங்களுக்கு கம்யூனிட்டி வைஸ் கிடையாது. ஓவராலாக டாப் ரேங்கிங்கில் இருந்து, அதாவது டாப் கட் ஆஃபில் இருந்து 24 சீட் எடுப்பாங்க. ஸோ அதில் சில பேர் வரல, சில பேர் அட்டன் பண்ணல, சில பேர் வந்துட்டு மெடிக்கல் கவுன்சிலிங் போயிட்டாங்கன்னா அந்த வேக்கண்ட் இருக்கிற சீட்டுக்கு செகண்ட் ஃபேஸ் ஆஃப் கவுன்சிலிங்கில் சீட் அப்படிங்கிறது ஃபில் பண்ணுவாங்க. இதுதான் எப்பவும் நடக்கிற ஒரு ப்ராசஸ்னே சொல்லலாம். ஸோ பிவிஎஸ்சி அண்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரிக்கு வொக்கேஷ்னலில் லாஸ்ட் கட் ஆஃப் அப்படின்னு பார்க்கும்போது 167 வரைக்கும் வந்திருக்கு. ஸோ இது அந்த 24 சீட்லன்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு கட் ஆஃபில் இருந்து லாஸ்ட் வரைக்கும் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அப்லோட் பண்ணியிருக்கேன். ஆல் தி பெஸ்ட் ஆல் ஆஃப் யூ. ஷேர் யுவர் நாலேஜ் ஆஸ் மச் ஆஸ் யூ கேன்.